நான் முன்னிலைப்படுத்தி தான் அவர் முன்னிலை ஆகணுமா? அவர் முன்னணி நிலையில தானே இருக்காரு. இது என்ன, அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்போ ஒரு அதிகபட்சமாக என்ன, ரஜினிகாந்த் எத்தனை படம் நடிப்பார் பேசுவோம், எத்தனை படம் நடிப்பார்? உங்களுக்கு நடிக்க போகிறாரு, அடுத்து சன் டிவிக்கு ஒரு நடிக்க போகிறாரு, இது லைக்காவுக்கு நடிச்சிருக்காரு, இன்னும் ஒரு நாலு படம், அதுக்கப்புறம் யார் முதன்மை இடத்துல யார் இருப்பார்? விஜய் தானே இருப்பார். ரெண்டு பேருக்கு தான் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் போனவரை இவர் தான் இருப்பார். அப்போ அதனால தான் சொல்கிறது, உலகமே தான் சொல்லுது. அம்மா சொல்கிறதுக்காக இல்லை, அது அப்போ இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒரு 2006 சன் தொலைக்காட்சியில் வணக்கம் தமிழகத்தில் சொல்லியிருக்கேன் நான். அப்போ நீங்கள் இல்லை, இப்போ இல்லையா? சரி விடுங்க, நல்லது. யார் யாரோ வர்றாங்க, வரட்டுமே, அவர் விஜய் வரட்டுமே. இப்போ என்ன ரஜினிகாந்த் ஆதரிக்க சொல்கிறீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, விஜய் என்னுடைய தம்பி. அவர் யார் யாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பித்தா வரவேற்பேன். அது அவ்வளோதானே. எனக்கு வாக்கு தராமல் மக்கள் அவங்களுக்கு தந்தால் பாராட்டு, அவருக்கு தராமல் எனக்கு தந்தால் நன்றி, அவ்வளோதானே.